அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றியும் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/10/2021 பிளவு வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, சூரிய உதயம் 6:02, சூரிய லக்னம் கன்னி. பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேசம் ராசி நண்பர்களே, உங்களிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் உறுதி உங்களிடம் குறைந்து காணப்படும். மனதில் நம்பிக்கையையும் உறுதியையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். பணியிடச் சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. திட்டமிட்டு பணியாற்றுவது ரொம்பவே அவசியம். மனக்குழப்பம் இருக்கும் கோபமான மனநிலையை உங்கள் துணையிடமும் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே மகிழ்ச்சியும் பாதிக்கப்படும். இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரும். இது உங்களுக்கு சுமையாக தெரியும். பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்படவும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆரோக்கியமாக இருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு பயன் தரும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நகைச்சுவை போக்கு காரணமாக நன்மை கிடைக்கும். வேலை மாற்றம் இல்லாத தொடர்பான பயணமும் இருக்கும். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களின் மகிழ்ச்சியான நகைச்சுவை உங்கள் உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்தி நல்லுறவை பராமரிப்பீங்க. உங்கள் துணையும் மகிழ்ந்து பதிலுக்கு அன்பை செலுத்துவாங்க. நிதிநிலைமை சிறப்பாக இருக்கும். வங்கியில் சிறந்த பண இருப்பை நீங்கள் பராமரிக்கலாம். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடும் இருக்காது. என்றாலும் உங்கள் உடன் பிறந்தவர் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யவும் நேரலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் செயல்களை நீங்கள் விரைந்து ஆற்றுவீங்க. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களை அளிக்கும். உங்கள் பணியின் மூலம் நீங்கள் நற்பெயரை பெறுவீங்க. உங்களின் சுயமுயற்சி மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக இது சாத்தியமாகலாம். உங்கள் துணையிடம் நம்பிக்கையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் துணை கைபேசி வாங்கி தர கேட்பார். அவரது தேவையையும் கூட நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நிதிநிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வகையில் தான் இருக்கும். செழிப்பாக இருக்கும். இன்று கணிசமான தொகையை உங்களுக்கு லாபமாக கூட கிடைக்கும். பொதுவாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக தான் இருக்கும். மகிழ்ச்சி மற்றும் மன உறுதி காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பெரியதாக எந்த ஒரு குறைபாடும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்காது. கடகம் ராசி நண்பர்களே, வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் செயல்களில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை விட எதார்த்தமாக இருப்பது ரொம்பவே நல்லது. இன்று அமைதியாகவும் இருக்க வேண்டும். தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எப்போதும் போல பணியாற்றீங்க அப்படின்னா பணியிடத்தில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் சிறப்பாக பணியாற்ற உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. பணிகளில் தவறுகள் நேராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடம் நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் மனநிலையில் இருக்க மாட்டீங்க. உங்கள் துணையிடம் நகைச்சுவை அணுகுமுறையை மேற்கொள்வது ரொம்பவே சிறந்தது. இன்று நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமானதாக தான் இருக்கும். உங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லை அப்படின்னா உங்களுடைய செலவு முறைகளை நீங்கள் சமாளிக்க முடியாது. ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொண்டை எரிச்சல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் நிறையவே பாதிக்கப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களின் வளர்ச்சி மற்றும் வெற்றி குறித்த கவலை உங்களிடம் இருக்கும். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி கொண்டு முன்னேற வேண்டும். இது உங்களுக்கு ரொம்பவே திருப்திகரமான உணர்வு அளிக்கும். பணியிடத்தில் சவால்கள் இருந்தாலும் கூட நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ரொம்பவே மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் துணையுடன் ஒத்துப்போக முடியாத வகையில் கருத்து வேறுபாடுகளும் உங்களுக்கு ஏற்படும். அவருடன் அமர்ந்து அதனை நீங்கள் தீர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. இன்று செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே தான் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிகமான செலவுகளை உங்களால் சமாளிக்கவும் முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சிகரமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது பாதிக்கப்படலாம். அந்த மாதிரியான உணர்வுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, நீங்கள் சிறப்பாக செயல்புரிந்து வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. பணியிடத்தில் நன்மைகளும் கிடைக்கும். உங்கள் திறமையை நிரூபிக்க பல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்கள் கருத்தை உங்கள் துணையிடம் நீங்கள் வெளிப்படையாக சொல்வீங்க. இதன் மூலம் நீங்கள் நம்பிக்கை உணர்வு சாத்தியம் கூட ஆகலாம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் சேமிப்பு பழக்கத்தை மேற்கொள்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. திருப்திகரமான நகைச்சுவை உணர்வு பூர்வமான மனநிலை காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. துலாம் ராசி நண்பர்களே, பிறருடன் பேசும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக பேச வேண்டும். இல்லையெனால் அது நற்பலன்களை உங்களுக்கு தாமதமாக விளையும். நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களுடைய பணியை பொறுத்தவரை நீங்கள் ரொம்பவே முயற்சி செய்ய வேண்டும். அப்போ தான் பணி சம்மந்தமான பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ள முடியும். உங்கள் துணையுடன் தேவையற்ற சண்டைகள் வரும். எனவே நீங்கள் பேசும்போது ரொம்பவே அமைதியான முறையில் பேசுவது நல்லது. இன்று செழிப்பான நிதிநிலை அல்ல. இன்று உங்களுக்கு பணப்பற்றாக்குறை நிறையவே இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கும் திறன் குறைந்ததாக இருக்கும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்காது. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும். எனவே நீங்கள் இன்றைய தினம் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் ஆரோக்கியத்தில் அதிகளவு அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் பிரச்சனைகளை குறைக்கலாம். கோவிலுக்கு செல்வதன் மூலம் ஆறுதலும் நிம்மதியும் இருக்கும். உங்களுடைய பணிகளை நீங்கள் செய்யும்போது தாமதமாக இருக்கும். பணிகளை நீங்கள் திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி நீங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. திருமண வாழ்க்கையில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்களோட துணியுடன் கோபமாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை இருக்காது. இதனால் இருவரிடையே முரண்பாடுகளும் இருக்கும். இன்று பணவரவு அப்படின்றது குறைந்ததாங்க இருக்கும். பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய நீங்கள் திட்டமிட வேண்டுங்க. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் நீங்கள் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் அக்கறை கொள்வது ரொம்பவே நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சமநிலையான நாளாக இருக்காது. சில சூழ்நிலைகளை சமாளிப்பதன் மூலம் நீங்கள் விஷயங்களை நல்லா புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு இழப்பு நேராமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் மேலதிகாரிகளுடன் நல்லுறவு அப்படின்றது சகஜமாக இருக்காது. சில சண்டைகளும் ஏற்படலாம். சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய துணையுடன் பேசும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. அதனை தவிர்ப்பது நல்லது. இதனால் இருவரிடையே அன்பும் நல்லுறவும் வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவு அப்படின்றது அதிகமாக இருக்காது. பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டும். பணத்தை பாதுகாப்பதன் மூலம் நீங்கள் இழப்பை தடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பாக இருக்காது. கால்வலி உங்களுக்கு கவலையை அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும் நாளாக அமையும். பணம் அல்லது வேலை தொடர்பான புது முயற்சிகளில் நீங்கள் இன்று இறங்கலாம். உங்களுடைய பணிகளில் உற்சாகமாக நாளாக தான் இருக்கும். பணிகளை நீங்கள் அமைதியாக கையாள வேண்டும். இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய துணையுடன் இனிமையான பேச்சு நீங்கள் பராமரிப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வீங்க. நிதி நிலைமை இன்று சிறப்பாக தான் இருக்கும். எதிர்கால நலன் கருதி இன்று நீங்கள் சிறப்பாக திட்டமிடலாம். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. என்று முழுவதுமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும். எந்த வித குறைபாடுகளும் இருக்காது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று பல வாய்ப்புகளும் கிடைக்கலாம். அதனை நீங்கள் முழுவதுமாக நல்லா பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் அர்ப்பணிப்புடன் உங்களுடைய முயற்சி அனைத்தையும் செலுத்தி சிறப்பாக நீங்கள் பணியாற்றுவீங்க. கடினமான பணிகளையும் கூட நீங்கள் எளிதாக முடிக்க புரிந்துணர்வு உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய மனதில் அன்பு பொங்கி இருக்கும். இதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருமே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்று நிதி வளர்ச்சி அப்படின்றது சுமூகமாக இருக்கும். உங்கள் குடும்ப நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இன்று ஆரோக்கியமும் சிறப்பாக தான் இருக்கும். வலிமையுடனும் இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, உங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். இன்று வளர்ச்சிக்கு அனுகூலமான நாள் அல்ல. உங்களுடைய பணிகளை நீங்கள் குறித்த நேரத்தில் முடிப்பது நீங்கள் தாமதம் செய்வீங்க. சிறப்பாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். உங்களுடைய துணையுடன் நல்லுறவு இருக்காது. நல்லுறவை நீங்கள் பராமரிப்பது ரொம்பவே அவசியம். குடும்பத்திற்காக தேவையற்ற செலவுகளும் ஏற்பட்டு உங்களுடைய பணம் வீணாகலாம். இது உங்களுக்கு கவலையை அளிக்கும். திட்டமிட்டு அதன்படி செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாராக தான் இருக்கும். கால்வலி உங்களுக்கு அதிகப்படியான கவலையை அளிக்கும். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கான நற்பலன்களை பற்றியும் தெரிந்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.